மகளே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 தக்கர். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நம்ம உடம்புக்கு உண்மையிலே ஆயுதமா இருக்கிற அருகம்புல், அதை பத்தின 12 தக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஸ்கட்ச் கிராஸ், இதுதான் அருகம்புல்லோட இங்கிலீஷ் நேம்ங்க. இது ஒரு புல் வகையை சேர்ந்தது. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்ல அருகம்புல்ல வந்து மூதண்டம், தூர்வை, பதம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு அருகம்புல்னா என்னன்னே தெரியாது. அருகம்புல் வந்து எல்லா வகையான மண் வகையிலையும் ஈஸியா வளருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா வெட்ட வெளி, அப்புறம் வயல் வரப்பு, அது ஓரங்கள்ல இருக்கிற புல்லோட சேர்ந்து இது வளரும். இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சின்ன சின்ன செடிகள் அப்புறம் புற்கள் இதுங்களோட சாப்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வறட்சியான காலகட்டத்தில் க்ளோஸ் ஆயிடும். ஆனா அருகம்புல் எவ்வளவுதான் காஞ்சிருந்தாலும் சின்ன ஒரு சொட்டு தண்ணி பட்டுச்சுன்னா திரும்ப துளுத்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போ நீ ஃபீனிக்ஸ் புல், அந்த காலகட்டத்தில் சம்மரில் பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான் நமக்கு ஒரு பெரிய ஷீல்டாகவே இருந்திருக்கு. வெளியில் போகிறவங்க அந்த அருகம்புல்ல அரைச்சி ஸ்கின்ல அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா சொறி சிறங்கு மட்டும் இல்லாமல் சன்ல வந்து ஸ்கின்னு பேர்ன் ஆகாமல் இது சேஃப்கார்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போல்லாம் நம்ம லோஷனு சன்ஸ்கிரீனு ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய தீய பழக்கங்களால் நம்ம உடம்புல டாக்ஸிக் இருக்கும். அதுக்கு பெரிய எதிரியே அருகம்புல் தாங்க. டெய்லி அருகம்புல் ஜூஸ் குடித்தோன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க டாக்ஸிக்கை காலி பண்ணிடும். நமக்கு லிட்டர் கணக்கில் தேவைப்படுமே. அருகம்புல்ல சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க, அது மேலே நடக்கிறதும் ரொம்ப நல்லது. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்த நாணங்களை அது தூண்டிவிடும். அதனால் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்குங்க. நாங்கள்லாம் ட்ரெட்மில்ல தான் நடப்போம், அப்புறமே டாக்டருக்கு கேஸ் கொடுப்போம். நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குங்க. அதுக்கு சிறந்த கைனகாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா அருகம்புல். மாதவிடாய் பிரச்சனையை ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணுவோங்க. பெண்களே, உங்களுக்கான சிறந்த டாக்டர் அருகம்புல். நிறைய கோவில்களில் சுப நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா சாணத்து மேலே அருகம்புல்ல சொருகி வச்சிருப்பாங்க. அப்படி ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் வைக்காமல் இருந்தால் அந்த சாணத்தில் புழுப்பூச்சி ஃபார்ம் ஆகுங்க. அது அருகம்புல் வச்சா புழுப்பூச்சிகள் வராது. விச் மீன்ஸ் நம்ம உடம்புக்கும் நிறைய டாக்ஸிக்கை அண்டாமல் இருக்கிறதுக்கு அருகம்புல் சிறந்த நண்பன் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு மண்டையில தட்டி டைரக்டா சொன்னாலே புரியாது. அந்த காலகட்டத்தில் அருகம்புல்லுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா மன்னர்கள்லாம் மணிமுடி சூடும் போது அருகம்புல்ல வச்சு பிளட்ஜ் எடுப்பாங்க. என்னன்னா, அருகே நீ புற்களில் நீ எப்படி சிறந்து விளங்குகிறாயோ அதே மாதிரி நானும் மன்னர்களில் சிறந்தவன் அப்படின்னு பேர் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிளட்ஜ் எடுப்பாங்க. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் அருகம்புல் வளர்ந்துருக்கும். ஆனா அதோட அருமை நமக்கு தெரியாது. நாய், பூனை, கோழி இதுங்களுக்கு நல்லாவே தெரியும். உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுங்க என்ன பண்ணுனா நேரம் அருகம்புள்ள மென்னு துப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுத்து உடம்ப சரி பண்ணிக்கோங்க. இனிமே நானும் அருகம்புல்ல தேடுறேன், மென்னு துப்புறேன். பாம்புக்கும் கீரிக்கும் என்னைக்குமே ஆகாதுங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப விஷத்தன்மை இருக்கிறோட பாம்புகளோட சண்டை போடும்போது கீரி உடம்புல காயம் போடுங்க. அந்த விஷத்தன்மையை முறிக்கிறதுக்காக அருகம்புல் மேலதான் கீரி பிள்ளைங்க உருளுமா, விஷத்தன்மை முறிஞ்சிருமா. நம்மளை சுத்தி நிறைய பாய்சன்ஸ் இருக்கு, பேசாம உடம்புல நம்மளும் அருகம்புல்ல கட்டிக்கணும். ஜெர்மனி மாதிரியான நாடுகள்ல பாத்தீங்கன்னா அருகம்புல்ல மிக்ஸ் பண்ணி பிரெட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதே மாதிரி பிரெட் எல்லாம் அங்கிருந்து இங்க வரும். அப்புறம் நம்ம வா ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்போம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 தக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.